वेलकम टू कलास पाठशाला नमस्ते विद्यार्थियों कलास पाठशालाவோட இந்த வீடியோல நம்ம லேர்ன் பண்றது ராஷ்டிரபாஷா புக் हिंदी பிரச்சார வாகினி 3 ல இருந்து லிங் बदलिए அப்படிங்கற ஒரு கிராமர் व्याकरण லேர்ன் பண்ண போறோம் இது வந்து உங்களுக்கு ராஷ்டிரபாஷா एग्जामல நீங்க செகண்ட் பேப்பர்ல எழுதுவீங்க இதுக்கு உங்களுக்கு 6 மார்க்ஸ் 6 கொடுப்பாங்க 6 மார்க் लिंग बदलिए அப்படினா லிங்னா ஜெண்டர் बदलिएனா மாற்றுங்க அதாவது ஆண்பால் சொற்களை கொடுத்து பெண்பாலா மாத்த சொல்வாங்க sometimes பெண்பால் ஒன்னு ரெண்டு இருக்கும் அதே ஆண்பாலா மாத்துற மாதிரி இருக்கும் சோ நீங்க வந்து அதாவது change the gender னு சொல்லுவோம் இல்லையா அத ஆண்பாலை பெண்பாலை மாற்றுறது அப்படிங்கிறது சோ இது வந்து இதுதான் இந்த லிங் बदलिएல நீங்க படிக்க போறீங்க ராஷ்டிரபாஷா bookல பேஜ் நம்பர் 167ல இந்த लिंग बदलिए लिस्ट இருக்கு நீங்க வேணா ரெஃபர் பண்ணிக்கலாம் இது வந்து ஈஸியா நம்ம மார்க் ஸ்கோர் பண்ணலாம் ஆனா நீங்க வந்து கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியது ஸ்பெல்லிங் தான் ஏனா லிங்க பதலியேன்னு சொல்றப்ப அதுல நீங்க ஆன்சர் எழுதுறது வந்து 3 லெட்டர்ல ஒரு சின்ன வேர்ட் 3 ஆர் மேபி 4 லெட்டர் சில வேர்ட்ஸ்லாம் 2 லெட்டர் தான் இருக்கும் சோ அந்த ரெண்டு மூணு லெட்டருக்கு 1 மார்க்ஸ் கிடைக்குது உங்களுக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம எழுதுங்க அண்ட் யூசுவலா பசங்க என்ன மிஸ்டேக் பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு வந்து லிங்க बदलिएவும் இருக்கு வச்சன் बदलिएவும் இருக்கு வச்சன் बदलिएனா change the number அதாவது சிங்குலரா ப்ளூரலா மாத்துறது லிங்க बदलिएனா change the gender ஆண்பால பெண்பாலா மாத்துறது சோ लड़का அப்படிங்கற ஒரு வேர்ட் எடுத்துக்கிறீங்க வச்சன்லயே இருக்கும் லிங்கலயே இருக்கும் பேட்டா அப்படிங்கற ஒரு வேர்ட் எடுத்துக்கிறீங்க வச்சன்லயே இருக்கும் லிங்கலயே இருக்கும் लड़काவோட வச்சன் बदलिएன்னு கேட்டா लड़के எழுதணும் லிங்க बदलिएன்னு கேட்டா लड़की எழுதுவீங்க बेटा வந்து சிங்குலர் ப்ளூரலா மாத்தறனா பேட்டே எழுதுங்க ஆண்பால பெண்பாலா மாத்தறப்ப பேட்டி எழுதுவீங்க ஆனா யூசுவலா பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா லிங்கா வச்சனங்கற யோசனையே இல்லாம लड़काவ வந்து லிங்கல வச்சனையோ வச்சனல லிங்கையோ அந்த மாதிரி எழுதுவாங்க யூசுவலா இந்த மாதிரி பசங்க பண்றது நான் பல தடவை பார்த்திருக்கேன் அதனால இந்த டிப்ஸ் சொல்றேன் எழுதுறப்ப நீங்க லிங்க எழுதறமா வச்சன எழுதறமான்ற ஒரு கான்சென்ட்ரேஷனோட எழுதணும் சோ இதெல்லாம் வந்து இந்த மாதிரி கிராமர் பார்ட் வந்து மத்தியமானே ராஷ்டிரபாஷால நிறைய இருக்கு இந்த மாதிரி 1 மார்க் क्वेश्चंस எல்லாம் நல்லா தப்பில்லாம இதெல்லாம் பிரிப்பேர் பண்ணோம்னா நம்மளோட ஸ்கோர் நல்லா ஹையா வரும் ரொம்ப ஈஸி படிங்க இதெல்லாம் ரொம்ப இந்த லாங்குவேஜ்ல உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லான ஒன்னு தான் ஈஸியா மார்க் எடுக்கலாம் ஸ்டார்ட் பண்ணலாமா பச்சா அப்படினா பச்சி அப்படினா குழந்தை ஆண் குழந்தை பெண் குழந்தைன்னு சொல்றோம் அதாவது பாய் गर्ल அப்படினு சொல்றோம் लड़का लड़की அப்படினாலோ பாய் गर्ल அதாவது பாய் गर्लன்றது ஆண் பெண் அப்படினு சொல்றோம்ல அதான் பேட்டா பேட்டி அப்படினா son daughter மகன் மகள் போதா போதி அப்படினா பேரன் பேத்தி grandson granddaughter चाचा चाची அப்படினா சித்தப்பா சித்தி काका काकी அப்படினா காக்கானா அப்பாவோட பிரதர் அப்படின அர்த்தம் காக்கினா அப்பாவோட பிரதரோட வைஃப் அப்படின அர்த்தம் மாமா மாமி அப்படினா மாமா அத்தைன்னு சொல்லுவீங்க அங்கிள் ஆண்டி நானா நானி அப்படினா தாத்தா பாட்டி கிராண்ட்பா கிராண்ட்மா ஆனா நானாங்கிறது அம்மா வழி உறவுல வர தாத்தா பாட்டியை குறிக்கும் தாதா தாதி அப்படிங்கிறது தாத்தா பாட்டினா இது வந்து அப்பா வழி உறவு குறிக்கும் கிராண்ட்பா கிராண்ட்மா பக்ரா பக்ரி அப்படினா ஆடு ஆணாடு பெண்ணாடு கோட் ஷீ கோட் அந்த மாதிரி சொல்றோம்லையா கோடா கோடி அப்படினா ஹார்ஸ் ஆண் குதிரை பெண் குதிரை சகா சகி சகா அப்படினா ஃப்ரெண்ட் ஆனா மாஸ்குலைன் ஆண் பால குறிக்குது சகி அப்படினா गर्लல சொல்றோம் சகி அப்படினா गर्ल ஃப்ரெண்ட் பாலக் बालिका அப்படினா பாய் गर्ल बच्चा बच्चाனா அந்த ரொம்ப குழந்தையா சைல்ட குறிக்குது பாலக் பாலிகானா 8 வயசு 9 வயசு அந்த மாதிரி இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி பாய் गर्ल அந்த மாதிரி குறிக்குது யுவக் யுவதி அப்படினா யூத் இளைஞன் சொல்றோம்ல இளைஞன் இளைய வயதுடைய பெண் அத்தியாபக் அத்தியாபிகா அப்படினா டீச்சர் தான் இது மேல் டீச்சர் இது ஃபீமேல் டீச்சர் அத்தியாபக்னா மேல் டீச்சர் அத்தியாபிகானா ஃபீமேல் டீச்சர் अर्थात सेवक सेविका सेवक அப்படினா வேலைக்காரன் சேவிகானா வேலைக்காரி சர்வன்ட் மேட் சகாயக் சகாயிகா சகாயக்னா ஒரு அசிஸ்டன்ட் அந்த மாதிரி சொல்லலாம் உதவுறவங்க நமக்கு கீழ இருக்கிற வேலை செய்றவங்க சகாயக் அதுலயே சகாயிகா பெண்பா சாஹிப் சாஹிபா அப்படினா சார் மேன் அப்படினு சொல்லுவோம் இல்லையா, ஒரு ஜென்டில்மேன் ஜென்டில்வுமன் அந்த மாதிரிலாம் ஒரு ரெஸ்பெக்ட் சொல்றதுக்காக சொல்றது. பூடா புடியா அப்படினா ஓல்ட் மேன் ஓல்ட் வுமன், வயதான ஆண் வயதான பெண், அதாவது கிழவன் கிழவின்னு சொல்லலாம். குத்தா குத்தியா அப்படினா ஆண் நாய் பெண் நாய். டாக் விச். சூஹா சுஹியா அப்படினா ராட் ராட் ஷீரேட், ஆணிலி பெண்ணிலி. बंदर बंदरिया அப்படினா मंकी குரங்கு, ஆண் குரங்கு பெண் குரங்கு. விருத் விருத்தா அப்படினு சொன்னோம்னா பூடா புடியா மாதிரி தான், ஓல்ட் மேன் ஓல்ட் வுமன், கிழவன் கிழவி. அத்யக்ஷா அத்யக்ஷா அப்படினா ஹெட் தலைவர், ஒரு பெரிய தலைவர் போஸ்டிங் அந்த மாதிரி இருக்குல அந்த மாதிரி சொல்றது. அத்யக்ஷானா அதுலயே பெண்களை குறிக்குது. சாத்ரா சாத்ரா அப்படினா ஸ்டூடண்ட் தான் ரெண்டுமே, இது ஆண் மாணவன் மாணவன் மாணவி, பாய் ஸ்டூடண்ட் கேர்ள் ஸ்டூடண்ட். சோ இந்த சாத்ரா சாத்ரானா நம்ம பரீட்சையிலே படிச்சிருக்கோம். பரீட்சையா இருந்தாலும் பிராத்மிகா இருந்தாலும் எந்த பிகினிங்கா இருந்தாலும் அதுலயே நம்ம கான்சென்ட்ரேஷனோட படிச்சோம்னா நம்மளுக்கு வந்து லாங்குவேஜ்ல நல்ல நாலேஜ் கிடைக்கும். மேல படிக்க படிக்க நம்மளுக்கு வந்து கஷ்டம் இல்லாம இருக்கும். மகாஷய் மகாஷயா அப்படின்னா இதுவும் சார் மேம் மிஸ்டர் மிஸ்ஸஸ் அப்படிலாம் சொல்றோம்ல அதே தான். மகோதய் மகோதயா இதுவும் அதே மாதிரி தான், சார் மேடம் அப்படிலாம் சொல்றது. சதஸ்ய சதஸ்யா அப்படின்னா மெம்பர், ஆண் உறுப்பினர் பெண் உறுப்பினர். பைன்ஸ் பைன்ஸா அப்படின்னா பஃபல்லோ எருமை, இது பைன்ஸ்னா பெண் எருமை, பைன்ஸானா ஆண் எருமை. மா பாப் அப்படின்னா மதர் ஃபாதர். மாதா பிதானாலும் அம்மா அப்பா, இது ரெண்டும் ஒரே மாதிரி தான். ஆனா மாக்கு வந்து பாப் போடுங்க, மாதா கொடுக்கறப்ப பித்தா கொடுங்க, அதுதான் அந்த மேட்சிங்கான அந்த வேர்டிங்ஸ் வரும். பாயி பஹன் அப்படின்னா பிரதர் சிஸ்டர். காய் பைல் அப்படின்னா கவு ஆக்ஸ், அதாவது பசு காளை. தேவர் தேவராணி, தேவர்னா ஹஸ்பண்டோட தம்பி, தேவராணினா ஹஸ்பண்டோட தம்பியோட வைஃப் அர்த்தம். சாஸ் சசுர் அப்படின்னா மாமியார் மாமனார், மதர் இன்லா ஃபாதர் இன்லா. ஆத்மி அவுரத் அப்படின்னா மேன் உமன். நர் நாரி இதுவும் மேன் உமன் தான். மர்த் அவுரத் இதையும் அதேதான், ஆண் பெண் அப்படின்னு குறிக்குது. வர் வது அப்படின்னா, வர் அப்படின்னா கல்யாண மாப்பிள்ள, வது அப்படின்னா கல்யாண பெண். தமிழை கூட நம்ம சொல்லுவோம் வரன் அப்படிலாம் சொல்லுவோம். ஒரு ஒரு லாங்குவேஜோ கிளியரா புரிஞ்சு படிச்சோம்னா அந்த வேர்டிங்ஸ் வெக்காபுலரிக்கெல்லாம் கண்டிப்பா இன்னொரு லாங்குவேஜ்ல நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பில்லி பிலாவ் அப்படின்னா கேட், பெண் பூனை ஆண் பூனை. பாட்ஷா பேகம், பாட்ஷா பேகம்னா இப்போ எம்பரர் எம்ப்ரஸ் சொல்லுவோம் இல்லையா, இந்த முகல் எம்பரர் எல்லாம் சொல்லுவோம் இல்லையா பாட்ஷா பேகம்னு, அந்த மாதிரி. பத்தி பத்னினா ஹஸ்பண்ட் வைஃப். ஹாத்தி ஹத்தினி ஆண் யானை பெண் யானை. எலிஃபண்ட். ராஜா ராணி, தமிழ்லயே நம்ம ராஜா ராணி தான் சொல்லுவோம், கிங் குவீன். சம்ராட் சம்ராங்கி, சம்ராட்னா சக்கரவர்த்தி அந்த மாதிரிலாம் பெரிய, கிங்னு சொல்றோம் எம்பரர்னா இன்னும் ஹையா சொல்றோம்ல அந்த மாதிரி தான் எம்பரர் எம்ப்ரஸ். சுவாமி சுவாமினி, சுவாமினா தலைவர் எஜமான் அப்படிலாம் சொல்றோம்ல அந்த மாதிரி. ஊண்ட் ஊண்ட்னி அப்படின்னா கேமல், ஆண் ஒட்டகம் பெண் ஒட்டகம். ஷேர் ஷேர்னி அப்படின்னா சிங்கம், ஆண் சிங்கம் பெண் சிங்கம், லயன் லயனஸ். மோர் மோர்னி அப்படின்னா மயில், ஆண் மயில் பெண் மயில். இது வந்து பீகாக், இது பீஹென். புத்ரே புத்ரி அப்படின்னா சன் டாட்டர். கவி கவயத்ரி அப்படின்னா பொயட் பொயட்டஸ். வித்வான் விதுஷி, வித்வான்னா நல்லா நிறைய படிச்ச அந்த மாதிரிலாம் சொல்றோம் இல்லையா, அதுல ஆண்பால் வந்து வித்வான், விதுஷின்னா பண்டிதர் பண்டிதை அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. மாலிக் மால்கின் அப்படின்னா மாலிக்னா பாஸ், அதுலயே வந்து உமனா இருந்தாங்கன்னா மால்கின் சொல்றோம். பாக் பாகின் அப்படின்னா ஆண் புலி பெண் புலி. டைகர் டைக்ரஸ். ஸோ இது நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு பயப்படாதீங்க, ரொம்ப ஈஸி தான். கொஞ்சம் பார்த்தீங்களா சில கேட்டகரி பிரித்து படித்தோம்னா நம்மளுக்கு இதுவாக இருக்கும். இப்போ பச்சா பச்சி சா கா டா தான் முடியுதுல்ல, அதெல்லாம் என்ன ஆயிட்டு चीकी बेटी बेटांगद बेटी पोतांगद पोती அந்த மாதிரி ஆயிடுச்சுலையா இந்த மாதிரி ஒரு கேட்டகரி இது வரைக்கும் வருது பாருங்க ஓகேயா बच्चा बच्ची चाचा चाची नाना नानी बकरा बकरी அந்த மாதிரி வருதுலையா அந்த மாதிரி ஓரளவுக்கு நம்மளா ஒரு க்ளூ வெச்சிட்டு படிக்கிறது அடுத்து இப்ப பாலக் அப்படினா பாலிகா மாறுது யுவக் யுவதி अध्यापक अध्यापिका இதெல்லாம் கொஞ்சம் வந்து பாருங்க अध्यापक अध्यापिका सेवक सेविका सहायक सहायिका साहब साहिबा वर्दा இதெல்லாம் ஒரு டைப்பா நீங்க வச்சு படிக்கலாம் பூடானா புடியா குத்தா குத்தியா சூஹா சூஹியா இது பாருங்க இதெல்லாம் யா யான்னு முடியுது இத ஒரு டைப்பா வச்சுக்கலாம் ஆனா நீங்க கவனிக்க வேண்டியது என்னன்னு கேட்டினா இப்ப சூஹான்னு இருக்கு ஆனா இங்க சூஹியான்னு இல்ல சூஹியான்னு வருது குரில் லிட்டில் கேர்ஃபுல்லா இருங்க எழுதி பார்த்து பழகுங்க வெறும் வாயால படிச்சிட்டு எக்ஸாம்ல போயிடுவீங்கன்னா ஸ்பெல்லிங் உங்களுக்கு ஒரு டவுட்டாவே இருக்கும் இங்க பாத்தீங்கன்னா இந்த விருத்த अध्यक्ष छात्र இதெல்லாம் வெறும்னா ஒரு கால் வாங்கிப்போம் விருத்த விருத்தா अध्यक्ष अध्यक्षा छात्र छात्रा இதெல்லாம் அந்த டைப்பாவே வருது பாருங்க சோ இது வரைக்கும் அந்த மாதிரி டைப் வருது அடுத்து ராஜா ராணி சம்ராட் சமயங்கி இதெல்லாம் கொஞ்சம் மாறுது இது மாறுது அண்ட் இதெல்லாம் பாருங்க சுவாமி சுவாமினி ஊண்ட் ஊண்ட்னி ஷேர் ஷேர்னி மோர் மோர்னி இதெல்லாம் ஒரு டைப் வருதா புத்திர புத்ரி கவி கவயத்ரி இது ரெண்டு ஒரு மாதிரி வந்து வித்வான் விதிஷி மாறுது மாலிக் மால்கின் இந்த டைப்ல வந்து பாக் பாகின் இந்த மாதிரி வருது ஓகேயா சோ இந்த மாதிரி நம்ம எந்த டைப்ல வருது அப்படிங்கறத நிறைய தடவை படிக்க படிக்க அந்த வேர்ட்ஸ் நமக்கு மக்கப் ஆயிடும் இது வந்து ரொம்ப சின்ன இதுன்னு சொல்லிட்டு விட்டுடாதீங்க கண்டிப்பா இத படிக்கணும் இது ரொம்ப ஈஸியா மார்க் ஸ்கோர் பண்றதுக்கான ஒரு வழி தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க फ्रेंड्स ஓட ஷேர் பண்ணுங்க சந்தனிவாத் आपकी अध्यापिका कला மறக்காம எல்லாரும் கலாஸ் பாட்சாலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க इंस्टा नोटिफिकेशन बेल आइकन क्लिक பண்ண மறந்துடாதீங்க